வெல்கம் டு விவிஆர் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுவும் ப்ரெட்டை வச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஸ்வீட் ப்ரெட் ரெடி பண்ண போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் ப்ரெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிக்கலாம். பால் எந்த அளவுக்கு காய்ச்சிக்க போகிறோன்னா நல்ல திக்காக காய்ச்சிக்க போகிறோங்க. இப்போ பால் பொங்கி வருது. பால் பொங்கினதுக்கப்புறம் அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு ஒரு கரண்டி போட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லைனா இந்த பால் வந்து அடி பிடிச்சிடும் உங்களுக்கு. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது, இன்னும் நமக்கு இன்னும் கெட்டியாகணும். இந்த ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த பால் நம்ம திக்காக காய்ச்சறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் ஆகுங்க. நான் வந்து 1/2 லிட்டர் பாலில் தாங்க ரெடி பண்ணுறேன். 1/2 லிட்டர் பாலில் நம்ம இந்த அளவுக்கு திக்காக காய்ச்சணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 150 ml கிடைக்குங்க. 150 ml வர அளவுக்கு நம்ம இதை திக்காக காய்ச்சிக்க போகிறோம். ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா ரெடி ஆகிடுங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ இது ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும், அதனால் இது நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் கிண்டுறதை நிப்பாட்டினாலும் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும், நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 பீஸ் ப்ரெட் எடுத்துருக்கேங்க. இப்போ ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெட்டில் எல்லா பக்கமும் நெய் படுற அளவுக்கு தடவிக்கோங்க. தடவி நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். அடுப்பு ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க, டக்குன்னு ப்ரெட்டு கரிஞ்சிடும். 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்க்க போகிறோங்க. ப்ரெட்டை திருப்பிட்டு இந்த சைடுக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரையில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த ஹீட்லேயே இந்த சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகணுங்க. அப்போ தான் இந்த ப்ரெட்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்கும், இப்போ ஆறிடுச்சின்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடுங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ப்ளேட்டில் ஒவ்வொரு ப்ரெட்டை எடுத்து அடுக்கிக்கலாங்க. நான் வந்து ஒரு 10 முந்திரி 10 பாதாமை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரெட்டு மேலே சேர்த்துக்கலாங்க. திக்காக ரெடி பண்ணி வச்சுருக்க பால் ப்ரெட்டு மேலே சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டுங்க. பாலை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே மிச்சம் இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ப்ரெட் ரெடி ஆகிட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.